அனைவருக்கும் வணக்கம். நான் கார்த்தி. இந்த வீடியோவில் கிரிஷ் கர்நாடுடைய ஹயவதனா அப்படிங்கிற ஒரு பிளே பற்றி பார்க்கலாம். இந்த பிளே பார்த்திங்கன்னா நம்ம ரீட் பண்ணுறப்போ ரொம்பவே ஈஸியாக பிக்சரைஸ் பண்ண முடிகிற மாதிரி இருக்கும். அண்ட் இந்த பிளேயுடைய நரேட்டர் ஆடியன்ஸ்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரியும் சில ஃபன்னி எலமெண்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ண மாதிரியும் இருக்கும். அண்ட் இந்த பிளேயுடைய ஆத்தர் பார்த்திங்கன்னா கிரிஷ் கர்நாட். இவரை நம்ம நிறையா ஃபிலிமில் ஆக்ட் பண்ணி பார்த்துருப்போம். அண்ட் இவர் ஒரு இந்தியன் ஆக்டர் அண்ட் கன்னடி ரைட்டர். இவர் நிறையாவே சக்ஸஸ்ஃபுல்லான ஒர்க்ஸ் எல்லாம் பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. அண்ட் நிறையா ஹானரபிள் அவார்ட்ஸ் வாங்கியிருக்காரு. அண்ட் இவர் ரீசெண்டாக ஜூனில் தான் இறந்தார். தென் இப்போ நம்ம பிளேக்குள்ளே போகலாம். மேஜர் கேரக்டர்ஸ் யாரெல்லாம்னு பார்த்தீங்கன்னா பகவதா, இவங்க தான் நரேட்டர் ஆஃப் தி பிளே. தென் ஹயவதனா, இவங்க ஒரு ஹார்ஸ் ஹெட்டட் மேன். தென் தேவதத்தா, இவங்க தர்மபுரா அப்படிங்கிற ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய வித்யாசாகரா அப்படிங்கிற ஒரு பண்டித்துடைய பையன். தென் கபிலா, இவர் பார்த்திங்கன்னா லோஹிதா அப்படிங்கிறவருடைய சன். அண்ட் இவர் பார்த்திங்கன்னா ஒரு அயன் ஸ்மித். அண்ட் கபிலாவும் அதே தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காரு. தென் பத்மினி, இவங்க பார்த்திங்கன்னா தேவதத்தாவுடைய வைஃப். அண்ட் பத்மினிக்கு கபிலா மேலே ஒரு சின்ன க்ரெஷ் இருக்கும். அட் த சேம் டைம் கபிலாவுக்கும் பத்மினி மேலே ஒரு சின்ன க்ரெஷ் இருக்கும். தேவதத்தா அண்ட் கபிலா ரொம்பவே ஒரு திக்கான ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. தென் ஆக்டர் ஒன், இவங்க வந்து பார்த்திங்கன்னா பகவதாவுடைய அந்த ட்ராமா க்ரூவில் இருக்க ஒரு மெம்பர். தென் லிட்டில் பாய், இவங்க யாருன்னு பார்த்திங்கன்னா பத்மினியுடைய பையன். தென் இந்த பிளே எப்படி ஆரம்பிக்குதுன்னு பார்த்திங்கன்னா பகவதா, இவங்க தான் நரேட்டர். அண்ட் இவர் ஸ்டேஜில் கணேசனுக்கு வந்து பூஜை பண்ணுற மாதிரி ஆரம்பிப்பார். அண்ட் அந்த ஸ்டேஜில் என்ன பிளே வந்து இவர் பண்ண போகிறார் அப்படிங்கிறத ஆடியன்ஸுக்கு வந்து சொல்லிகிட்ருப்பார். இவருடைய பிளேயில் இருக்க முக்கியமான ரெண்டு கேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தேவதத்தா அண்ட் கபிலா. இவங்க ரெண்டு பேருமே சின்ன வயசுலேருந்து ரொம்பவே திக் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் முன்னாடியே சொன்ன மாதிரி தேவதத்தா ஒரு பிராமின், அண்ட் இவர் பார்த்திங்கன்னா வித்யாசாகரா அப்படிங்கிற ஒரு புகழ்பெற்ற பிராமின பண்டிட்டுடைய பையன். அண்ட் கபிலா யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அயன் ஸ்மித்துடைய பையன். அவருடைய பேர் பார்த்திங்கன்னா லோஹிதா. ஸோ இவங்க ரெண்டு பேர்த்துடைய ஃப்ரெண்ட்ஷிப் பார்த்திங்கன்னா ராம லக்ஷ்மணன் மாதிரி, கிருஷ்ணன் அண்ட் அர்ஜுனன் மாதிரி அப்படிலாம் சொல்லி இவர் ரொம்பவே போர்ட்ரே பண்ணுறாரு. அண்ட் இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்ருக்கப்போ திடீர்னு ஒரு ஆக்டர், அதாவது இவருடைய நாடகத்தில் நடிக்கக்கூடிய ஒரு ஆக்டர் ஸ்டேஜ்லேருந்து அப்படி ஓடி வராரு. அவர் எதுக்காக ஓடி வராருன்னு தெரில, பட் அவர் முகத்தை ரொம்பவே வந்து பயம் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அதை பார்த்த உடனே பகவதா அவங்கக்கிட்ட ஏன் இப்படி ஓடி வர, எதை பார்த்து நீ பயந்த அப்படிலாம் கேட்குறாரு. ஸோ அப்போ அவர் அன்றைக்கி காலையில் நடந்த விஷயங்கள்லாம் அவர்கிட்ட சொல்கிறாரு. ஸோ இது வந்து கேட்குறப்பே கொஞ்சம் ஃபன்னியாக முகம் சுடிக்கிற மாதிரி இருக்கும். பட் இது மூலமாக ஒரு சோஷியல் மெசேஜை தான் கிரிஷ் கர்நாட் சொல்ல வர்றாரு. என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆக்டர் காலையில் நிறையவே தண்ணி குடிச்சிருப்பாரு. ஸோ ரெஸ்ட் ரூம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெயின் ரோட்டில் அங்கே முன்னாடியே போகலான்னு சொல்லிட்டு அவர் போகிறாரு. அப்போ அவருக்கு ஒரு வாய்ஸ் கேட்குது, இந்த மாதிரி பப்ளிக்கில் நியூசன்ஸ் பண்ணாதீங்க அப்படிலாம் சொல்லி கேட்குது. ஸோ அவர் யாருன்னு திரும்பி பார்க்குறாரு, பக்கத்தில் யாருமே இல்லை. மறுபடியும் அதே சவுண்டு கேட்குது. அப்போ பார்த்தா ஒரு ஹார்ஸ் ஹெட்டட் மேன் அதை சொல்லிட்டு இருக்க மாதிரி இவருக்கு தெரியும். ஸோ அதை பார்த்து வேகமாக பயந்து ஓடி வந்துடுவார். ஸோ அந்த மாதிரி ஹார்ஸ் ஹெட்டட் மேன் சொன்ன உடனே பகவதாக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்கும், அப்படி எப்படி ஒருத்தர் இருக்க முடியும், நீ போய் சொல்லிகிட்ருக்க, நீ போய் மறுபடியும் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லுவார். ஸோ ஒரு மாஸ்டர் சொல்கிறாரு அப்படிங்கிறனால மறுபடியும் அந்த ஆக்டர் போய் அந்த இடத்துல பார்க்க போவார். மறுபடியும் அந்த ஹார்ஸ் ஹெட்டட் மேனை பார்த்து பயந்து வருவார். அண்ட் இந்த தடவை பகவதா அண்ட் ஆடியன்ஸ் எல்லாருமே அந்த ஹார்ஸ் ஹெட்டட் மேனை பார்த்துருவாங்க. அட் ஃபர்ஸ்ட் பகவதா ஹயவதனாவை பார்த்து நீ ஏன் இந்த ஹார்ஸ் மாஸ்க்கை போட்டுட்டு வந்திருக்க, ஆடியன்ஸ் எல்லோரும் பயப்படுறாங்க அப்படிலாம் சொல்லிட்டு அந்த ஹார்ஸ் மாஸ்க்கை வந்து கலட்ட ட்ரை பண்ணுவார். ஸோ அவரால் முடியாது. அதனால் அந்த ஆக்டரையும் கூப்பிட்டுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இழுப்பாங்க. அந்த மேனால் ரொம்ப நேரம் தாங்க முடியாது, பட் இருந்தாலும் உட்காந்துருப்பார். ரொம்ப அதிகமாக வலி இருக்கப்போ தான் அவர் கத்துவார். அண்ட் ஃபைனலி அது மாஸ்க் கிடையாது, அவருடைய உண்மையான முகம் அப்படிங்கிறத பகவதாவும் அந்த ஆக்டரும் புரிஞ்சுக்குவாங்க. தென் அதுக்கப்புறமா பகவதா ஹயவதனா கிட்டே நிறையா க்வெஷ்சன் கேட்பாங்க. உனக்கு ஏன் இப்படி ஆச்சு, நீ ஏதாவது பாவம் பண்ணிட்டியா, இல்லை யாராவது முனிவர் உனக்கு சபிச்சிட்டாங்களா, அந்த மாதிரி நிறையா க்வெஷ்சன் கேட்பார். அப்போ தான் ஹயவதனா ரொம்பவே கோபம் ஆயிடுவார். ஏன் நான் அதாவது பாவம் பண்ணாத அந்த மாதிரி ஆகுமா, உங்களுக்கு தெரியுமா நான் பாவம் பண்ணேன்னு, நீங்கள் எல்லோரும் வேதம் படிச்சிட்டீங்கிறதுக்காக எல்லோரும் தப்பு தான் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு நீங்களே முடிவு பண்ணாதீங்க அப்படிலாம் சொல்லி பேசுவார். தென் அதுக்கப்புறமா பகவதா அதுக்காக அப்பாலஜைஸ் பண்ணிவிட்டு என்ன நடந்துச்சு உனக்கு அப்படிலாம் கேட்பார். அப்போ தான் ஹயவதனா அவருடைய லைஃப் ஸ்டோரியை சொல்ல ஆரம்பிப்பார். எதனால் அவருக்கு ஒரு ஹார்ஸ் ஹெட் கிடச்சிதுன்னு சொல்லுவார். அவங்களுடைய அம்மா ஒரு அழகான இளவரசி அப்படின்னும், அவங்க கர்நாடகா கிங்குடைய
பொண்ணு அப்படின்னும் ஹயவதனா சொல்கிறாரு. அண்ட் இவங்களுக்கு கல்யாண வயசு வந்த உடனே கிங் ஆஃப் கர்நாடகா அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு சொல்லிட்டு ஒரு சுயம்பரம் அரேஞ்ச் பண்ணுறாரு. அதில் சைனா, பர்ஷியா அண்ட் ஆஃப்ரிக்காவிலேருந்து வேறு வேறு பிரின்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. பட் யாரையுமே இவங்களுக்கு பிடிக்கவே இல்லை. அண்ட் கொஞ்ச நேரம் கழித்து அரேபியாவிலேருந்து ஒரு ஒயிட் ஹார்ஸ் மேலே ஒரு பிரின்ஸ் வர்றாரு. பட் ஹயவதனாவுடைய அம்மாவுக்கு அந்த ஒயிட் ஹார்ஸை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இவங்க அந்த ஒயிட் ஹார்ஸை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. இதை எல்லாருமே எதிர்க்கிறாங்க அட் ஃபஸ்ட். பட் இவங்க ரொம்பவே பிடிவாதமாக இருந்தனால அந்த ஒயிட் ஹார்ஸை அட் லாஸ்ட் கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 15 வருஷம் அந்த ஒயிட் ஹார்ஸ் கூட தான் வாழ்கிறாங்க. அண்ட் அவங்களுக்கு ஹயவதனா அப்படிங்கிற ஒரு ஹார்ஸ் ஹெட் மேனும் பிறக்கிறான். 15 வருஷம் முடிஞ்ச உடனே அந்த ஒயிட் ஹார்ஸ் ஒரு கந்தர்வனாக மாறிடுறாங்க. அதாவது ஆக்சுவலி அவங்க ஒரு தேவர் உலகத்தை சேர்ந்தவங்க தான். பட் குவேரா அப்படிங்கிற ஒருத்தர் அவங்களுக்கு சாபம் கொடுத்தனால அவங்க ஒரு குதிரையாக பிறந்து 15 வருஷம் ஒரு பொண்ணு கூட வாழ்ந்தால் தான் சாப விமோசனம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விதி அவருக்கு இருந்தது. அதே மாதிரி தான் ஹயவதனா அவங்க அம்மா கூட வந்து ஒரு 15 இயர்ஸ் வாழ்கிறாங்க. தென் இப்போ அவங்க சாப விமோசனம் பெற்றதுக்கப்புறமா அவங்களுடைய அம்மாவை கூட்டிகிட்டு ஹெவனுக்கு போயிடலாம் அப்படின்னு நினச்சி கூப்பிட்றாரு. பட் அவங்களுக்கு அந்த ஒயிட் ஹார்ஸை தான் பிடிச்சிருந்துச்சே தவிர அந்த கந்தர்வரை பிடிக்கலை. அதனால் அவங்க அவரோட போக ரெஃப்யூஸ் பண்ணிடுறாங்க. இதனால் கோவம் அடைஞ்ச அவங்க மறுபடியும் இவங்களுக்கு சாபம் கொடுத்துட்றாங்க. ஸோ முழுசாக ஒரு ஹார்ஸாக ஹயவதன் அவங்க அம்மா மாறிடுறாங்க. அவங்க மாறினதுக்கப்புறமா அவங்க ரொம்பவே சந்தோஷமாக போயிடுறாங்க. அண்ட் ஹயவதனாவுடைய அப்பாவும் வானுலகத்துக்கு போயிடுறாரு. அண்ட் இப்போது ஹயவதனா ரொம்பவே தனியாக பூமியில் இருக்கார். இத்தனை வருஷமாக ஒரு முழு மனுஷனாகவும் இல்லாமல் முழு குதிரையாகவும் இல்லாமல் ரொம்பவே கஷ்டப்படுறாரு ஹயவதனா. அண்டு ரொம்பவே தனிமையாக இருந்தனாலே இதுவும் ரொம்பவே அவரை கஷ்டப்படுத்துச்சு. ஸோ இப்போ பகவதா கிட்ட ஹயவதனா தான் ஒரு முழு மனுஷனாக மாறணும், அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கேட்குறாரு. அதுக்கு பகவதா நிறையா ஹோலி பிளேசஸ்லாம் சொல்கிறாரு, இங்கெல்லாம் போய் பாருங்கன்னு. பட் அப்போ ஹயவதனா என்ன சொல்கிறாருன்னா, இதுக்கு முன்னாடி நிறையாவே தந்திரிகள் முனிவர்கள்லாம் நான் பார்த்துருக்கேன், அவங்களும் இதே தான் சொன்னாங்க, நான் எல்லா இடத்துக்கும் போயிட்டேன் பட் நோ யூஸ் அப்படின்லாம் சொல்கிறாரு. இப்போ பகவதா ஒரு மலை மேலே இருக்க காளி கோயிலுக்கு போங்க, அங்கே போனீங்கன்னா அந்த காளியம்மா வந்து நீங்கள் என்ன கேட்டாலும் அதை தருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஹயவதன் அதை கேட்டுட்டு உடனே போகிறாரு. அவருக்கு துணையாக அந்த அவரை பார்த்து பயந்து வந்த ஆக்டரையும் கூட அனுப்பி வைக்கிறாரு. அவங்க போனதுக்கப்புறமா மறுபடியும் இவர் நடத்த இருந்த அந்த பிளேயை பற்றி ஆடியன்ஸ் கிட்டே சொல்லிகிட்ருக்காரு. அபவுட் தேவதாதா அண்ட் கபிலா. அண்ட் கபிலா பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃபிசிக்கை வந்து மெயின்டைன் பண்ணுவார், ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருப்பார். அந்த சைட் பார்த்திங்கன்னா தேவதத்தா போயட்ரிஸ் அண்ட் வேதாஸில் ரொம்பவே ஸ்ட்ராங். ஒரு நாள் கபிலா தேவதத்தா கிட்ட அவர் ஒரு ரெஸ்லிங் காம்படிஷனில் ஜெயிச்சதை பற்றி ரொம்பவே பெருமையாக சொல்லிகிட்ருக்காரு. அப்போ தேவதத்தா அதை வந்து ஃபுல்லாக கவனத்தோடு இல்லாமல் அவர் பேசாமல் ஆன்சர் மட்டும் பண்ணிகிட்ருக்காரு, சரி சரியும் அந்த மாதிரி ஆன்சர் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ உடனே கபிலா அவர்கிட்ட, இப்போ எந்த பொண்ணை நீ வந்து லவ் பண்ணுற அப்படின்னு கேட்குறாரு. உடனே ஷாக் ஆகிட்டார் தேவதத்தா, எப்படி நீ கண்டுபிடிச்ச அப்படின்லாம், இதே தானே நீ 15 தடவை பண்ணிகிட்ருக்க, ஏற்கனவே 15 பொண்ணுங்களை லவ் பண்ணுறப்பையும் ஒவ்வொரு தடவையும் இதே மாதிரி தானே சொன்னேன், ஸோ இது அடுத்த பொண்ணா அப்படின்னு கேட்பார். அப்போ தேவதத்தா, இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் வேறு, பட் இந்த பொண்ணு வந்து ரொம்பவே ஸ்பெஷல், அது பொண்ணா அப்படிங்கிறதே டவுட்டாக இருக்குது. ஏன்னா அவ்வளவு அழகாக இருப்பாங்க, அவங்கள வந்து டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு வார்த்தையே இல்லை. சப்போஸ் அவங்க எனக்கு கிடைச்சாங்க அப்படின்னா காளிதாசாவே மிஞ்சிற அளவுக்கு என்னால் போம்ஸ் படிக்க முடியும் அப்படின்லாம் சொல்கிறாரு. பட் அவருக்காக யார் போய் அந்த பொண்ணுக்கிட்ட பேசுவா அப்படிலாம் சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு. அண்ட் பேசிகிட்ருக்கப்பையே அந்த பொண்ணு தனக்கு கிடச்சிட்டா காளி தேவிக்கு தன்னுடைய 2 கைகளையும் தலையையும் காணிக்கையாக கொடுப்பேன் அப்படின்லாம் சொல்கிறாரு. அதெல்லாம் கேட்ட உடனே கபிலாவுக்கு ஒரே ஆச்சரியம், பிகாஸ் இதுக்கு முன்னாடி 15 பொண்ணுங்களை லவ் பண்ணுறப்ப தேவதத்தா இவ்வளோ சீரியஸாக கடவுளுக்கு வேண்டிகிட்டதெல்லாம் இல்லை, ஸோ இது உண்மையான லவ்வாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உனக்காக வந்து அந்த பொண்ணுக்கிட்ட பேசுகிறேன்லாம் சொல்கிறாங்க. அண்ட் அந்த பொண்ணோட வீடு பார்த்திங்கன்னா பவன வீதி அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்குது. அங்கே போய் பார்க்குறாங்க. அந்த பொண்ணுடைய பேர் பத்மினி. அண்ட் அங்கே போனதுக்கப்புறமா தான் கபிலா தேவதத்தா சொன்னது எவ்வளோ உண்மை அப்படிங்கிறது புரிய வருது. அதாவது பத்மினி வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருக்காங்க. அண்ட் அப்போது கபிலாவுக்கு அந்த பொண்ணை தானே லவ் பண்ணியிருக்கக்கூடாது அப்படிலாம் கூட தோணுது. அண்ட் இவருக்கு தோணுது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன க்ரஷ். அது ஆத்தரே கிட்டத்தட்ட ஒரு 2 லைனில் தான் வந்து சொல்லியிருப்பார். பட் நிறையா வெப்சைட்டில் ரொம்பவே எக்ஸாஜரேட் பண்ணி சொல்லியிருப்பாங்க. அவர் ஒரு தடவை பார்ப்பார், பார்த்த உடனே அவங்கள்ட்ட வந்து பேச ட்ரை பண்ணுவார். அவங்க ரொம்பவே இன்டெலெக்சுவலாக, நீங்கள் யாரை பார்க்கணும், எதுக்கு இங்கே வந்தீங்க அப்போல்லாம் ரொம்ப க்வெஸ்சன் கேட்பாங்க. ஸோ பேசி முடித்தோடனே ஒரே இடத்துல தான் யோசிப்பார், இந்த பொண்ணுக்கு வந்து ரொம்ப அறிவானவன் தேவை கிடையாது, தன்ன மாதிரி ஒரு ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் உள்ளவன் தான் தேவை அப்படிங்கிற மாதிரி ஒரே 2 லைன் தான் சொல்லியிருப்பார்.
பத்மினி கிட்டே பேசுகிறப்ப கபிலாவால் உலராமையோ இல்லை வந்து ஸ்ட்ரைட்டாகவோ பேச முடியாது. அவ்வளோ ரொம்பவே ஷையாக இருப்பார். அதை பார்த்த உடனே பத்மினிக்கு ரொம்பவே பிடிக்கும் இவ்வளவு இன்னசென்ட்டாக ஒருத்தரான்னு சொல்லிட்டு அவங்கள மறுபடியும் மறுபடியும் க்வெஷ்சன் கேட்டு கலாச்சிட்ருப்பாங்க. அண்ட் கபிலா அவருடைய ஃப்ரெண்டுக்கு ரொம்பவே விசுவாசமாக இருப்பார். அண்ட் தேவதத்தாவுக்காக தன் உயிரவே விடக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய நட்பு ஆழமாக இருந்துச்சு. ஸோ அதனால் துரோகம் பண்ணாமல் தேவதத்தாவை பற்றி பத்மினிக்கிட்டேயும் பத்மினியுடைய அப்பா அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மர்ச்சன்ட் அவர்கிட்ட சொல்கிறாரு. ஸோ தேவதத்தா அண்ட் பத்மினி ரெண்டு பேத்துக்கும் கல்யாணம் நடக்குது. 6 மந்த்ஸ் பாஸ் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா பத்மினி கன்சீவாக இருக்காங்க. அண்ட் இந்த டைமில் பார்த்தீங்கன்னா பத்மினி, தேவதத்தா அண்ட் கபிலா மூணு பேரும் மத்திய பிரதேசில் இருக்க உஜ்ஜைன் அப்படிங்கிற பிளேஸ்க்கு டெம்பிளுக்கு போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க. பட் இந்த பிளான் தேவதத்தாவுக்கு பிடிக்கல. பிகாஸ் கபிலா அவங்களுடைய ப்ரைவசியை வந்து கெடுக்கிற மாதிரி அவர் ஃபீல் பண்ணுவார். ஸோ கபிலா இல்லாமல் அவங்களும் கொஞ்சம் ப்ரைவேட்டாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்பவே ஃபீல் பண்ணுவார். அதனால் இந்த ஒரு ட்ரிப்பை அவாய்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ட்ரை பண்ணுவார். பத்மினிக்கிட்டையும் மறைமுகமாக சொல்ல ட்ரை பண்ணுவார். அண்ட் பத்மினியும் சரி நம்ம போக வேணாம்னு சொல்லுவாங்க. பட் கபிலா வந்த உடனே தேவதத்தா பத்மினிக்கு உடம்பு சரியில்லை, ஸோ அதை வந்து நம்ம இன்னொருத்தரவை போய்க்கலான்னு சொல்லுவார். ஆனால் கபிலாவுடைய முகம் மாறுதலை பார்த்துட்டு பத்மினி இன்னும் நம்ம கிளம்பலையா வாங்க போகலான்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. தேவதத்தாவுக்கு ரொம்பவே டிசப்பாயிண்ட் ஆயிரும். ஸோ எனக்கு உடம்பு சரியில்லை, நீங்கள் ரெண்டு பேரும் போயிட்டு வாங்கன்னு சொல்லி அவங்கள அமுச்சு விட்டுருவார். பத்மினி கபிலாவை பார்க்குறப்பெல்லாம் கபிலா கிட்டே ரொம்பவே பேசுவாங்க. கபிலா வைக்கப்பட்டு பேசாமல் இருக்கிறது பத்மினிக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ மறுபடியும் மறுபடியும் அவரை வம்பிழுத்துட்டே இருப்பாங்க. அண்ட் கபிலாவுடைய உடல் வாக பார்த்து ரொம்பவே பெருமையாக தேவதத்தா கிட்டே பேசுவாங்க. தேவதத்தாவுக்கு அது ரொம்பவே பிடிக்காமல் இருக்கும். ஸோ தன் ஒய்ஃபான பத்மினிக்கு ஒருவேளை கபிலா மேலே ஒரு சின்ன க்ரஷ் இருக்கோ அப்படின்லாம் டவுட் பண்ணுவார். அண்ட் அவங்க ரெண்டு பேரும் உஜ்ஜைனுக்கு போவாங்க. அந்த டைமில் தேவதத்தா காளி கோயிலுக்கு போகிறாரு. அண்ட் இதுக்கு முன்னாடி அவர் ஒரு தடவை வேண்டியிருந்தார் பத்மினி அவருக்கு கிடச்சா தன்னுடைய இரண்டு கைகளையும் தலையையும் காணிக்கையாக தர்றதா. அதே மாதிரி காளிக்கு போய் தன்னுடைய தலையை வெட்டிடுறாரு. இந்த டைமில் உஜ்ஜைன்லேருந்து திரும்பி வர்றாங்க பத்மினியும் கபிலாவும். அண்ட் அந்த டைமில் தேவதத்தா வீட்டில் இல்லாதனால போய் சுற்றி முற்றியும் தேடுறாங்க. அண்ட் கபிலா காட்டு சைடில் போய் தேட போகிறாரு. பத்மினி வெளியில் காட்டுக்கு வெளியில் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. கபிலா தேடிட்டுருக்கப்போ காளி கோவிலில் தேவதத்தாவுடைய தலை துண்டுபட்டு இருக்கிறத பார்க்குறாரு. ஸோ அதை பார்த்தோடனே ரொம்பவே வந்து வருத்தமாக இருக்காரு. ஒருவேளை தன்னால் தான் தன்னுடைய ஃப்ரெண்டு வந்து இறந்துட்டானா அப்படிலாம் நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. இந்த குற்ற உணர்ச்சியில் அவரும் தன்னுடைய தலையை வெட்டிக்கிறாரு. ஸோ இவ்வளோ நேரம் ஆகி கபிலாவையுமே காணமே அப்படின்னு சொல்லிட்டு பத்மினி அவங்களும் காட்டுக்குள்ளே வர்றாங்க. ரொம்பவே இருட்டாக இருக்குது, ஓனாயுடைய சவுண்டெல்லாம் கேட்குது. ஸோ அதை பார்த்து ரொம்பவே பயப்படுறாங்க. அப்போது காளி, அதாவது மகாகாளி அவங்க முன்னாடி தோன்றி அவங்களுடைய பயத்தெல்லாம் விளக்குறாங்க. அண்ட் அந்த கோவிலில் தன்னுடைய ஹஸ்பண்ட் அண்ட் கபிலா ரெண்டியத்துடைய தலையும் துண்டுபட்டு கிடக்கிறத பார்க்குறாங்க. அப்போது மகாகாளி அவங்கக்கிட்ட நீ போய் அவங்களுடைய தலையை கரெக்டாக வை, நான் அவங்களுடைய தலையை மறுபடியும் பொருத்தி உயிரை தந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இருட்டாக இருந்தனால பத்மினி அவங்களோட ரெண்டியத்துடைய தலையும் மாற்றி வச்சிடுறாங்க. அதாவது கபிலாவுடைய உடம்பில் தேவதத்தாவோட தலையையும் தேவதத்தாவுடைய உடலில் கபிலாவோட தலையையும் மாற்றி வச்சிடுறாங்க. கொஞ்ச நேரம் கழித்து தான் அவங்க கண் முழிச்ச உடனே ரொம்பவே சர்ப்ரைஸ் ஆகிறாங்க. அட் ஃபர்ஸ்ட் அவங்க ரொம்பவே சந்தோஷமாக இருப்பாங்க, ஏன்னா இதுக்கு முன்னாடி வரையும் அவங்க ரொம்பவே திக்கான ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க. இப்போது அவங்களுடைய உடலே மாறிடுச்சு. ஸோ ரொம்பவே பிளட் ரிலேஷன் ஆன மாதிரி ஃபீல் பண்ணி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பத்மினி முன்னாடிலாம் குற்ற உணர்வாக இருந்துச்சு, ரெண்டு பேர் திட்ட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கிறத பார்த்துட்டு இவங்களும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. தென் அவங்க வீட்டுக்கு போகலான்னு நினைக்கிறப்ப தான் ஒரு கன்ஃபியூஷன் ஏற்படுது. என்னென்னா இப்போ பத்மினி யாருடைய ஒய்ஃப் அப்படிங்கிறது தான். தேவதத்தாவோட உடம்பு இருக்கனால கபிலா பத்மினி தன்னுடைய ஒய்ஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தேவதத்தா முகம்தான் ஒரு பாடியுடைய ஹெட் மாதிரி, அதனால் பத்மினி என்னோடய ஒய்ஃப் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருடைய சண்டை தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இவங்க மூணு பேரும் சேர்ந்து ஒரு முனிவர்கிட்ட போய் அதுக்கான சொல்யூஷன் கேட்குறாங்க. அதுக்கு அந்த முனிவர் இதே மாதிரி ஒரு கேள்வியை வேதாளம் விக்ரமாதித்யாட்ட கேட்டதாகவும் அதுக்கு விக்ரமாதித்யா ஒரு சரியான முடிவை கொடுத்தாருன்னு சொல்கிறாங்க. அதாவது முகம் இருக்கக்கூடியவங்க தான் உண்மையான ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது தேவதத்தாவுடைய முகமும்
கபிலாவுடைய உடம்பும் இருக்கக்கூடியவங்க தான் பத்மினியுடைய ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே கபிலாவுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஸோ பத்மினியை கூப்பிட்டுட்டு தேவதத்தா போகிறாரு. அப்போ பத்மினி, ஒரு நிமிஷம் நான் கபிலா கிட்டே பேசிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு கபிலா கிட்டே போகிறாங்க. அவங்க அப்போது கபிலா கிட்டே என்ன சொல்கிறாங்கன்னா, நீ ரொம்ப கவலைப்படாத, நான் அவருடைய வைஃப். ஸோ நான் அவங்க கூட போகிறது வந்து என்னுடைய கடமை, நான் உனக்கு கண்டிப்பாக பிற்காலத்தில் மீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அண்ட் இந்த மாதிரி சொல்கிறப்ப ரொம்பவே மெதுவாக சொல்கிறாங்க, ஸோ தட் தேவதத்தா காதில் விழுகாதுங்கிறனால. இப்போது பத்மினி தேவதத்தா கூட ரொம்பவே லவ்வபிளான லைஃப்பை வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க. பிகாஸ் அவங்க வந்து தேவதத்தா அப்படிங்கிற ஒருத்தர் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அவர் வந்து ஒரு பொயட் அண்ட் ஒரு ஸ்காலர். அண்ட் அவங்களுக்கு கபிலாவுடைய பாடி மேலே ஒரு சின்ன க்ரஷ் இருந்துச்சு. பிகாஸ் அதை ரொம்பவே நல்லா மெயின்டைன் பண்ணுவார். அண்ட் இப்போது கபிலாவுடைய பாடி அண்ட் தேவதத்தாவுடைய ஃபேஸ் அண்ட் மைண்ட் மூணுமே அவங்களுக்கு கிடச்சிருச்சு. ஸோ இவங்க ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. தென் கொஞ்ச நாள் ஆக ஆக தேவதத்தாவுடைய உடம்பு பழைய மாதிரி ஆயிட்டு வருது. இது பத்மினிக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. தேவதத்தா உஜயனுக்கு நடுவில் போயிட்டு வருவார். அப்போது அவருடைய பிறக்க போகிற குழந்தைக்காக ரெண்டு பொம்மை வாங்கிட்டு வருவார். அதை தன்னுடைய ஒய்ஃப் கிட்டே கொடுப்பாங்க. அண்ட் இந்த பிள்ளையில் பார்த்திங்கன்னா அந்த ரெண்டு பொம்மையும் அவங்க இல்லாத நேரத்தில் பேசிக்கிற மாதிரி இருக்கும். அட் ஃபர்ஸ்ட் அந்த பொம்மை எப்படி ஃபீல் பண்ணுவாங்கன்னா, இந்த வீட்டுக்கு நம்ம எதுக்கு வந்தோம், சப்போஸ் ஒரு ராஜாவோட வீட்டுக்கு போயிருந்தால் நம்ம ரொம்பவே சந்தோஷப்பட்டிருப்போம் அப்படிலாம் சொல்லி ரொம்பவே புரண்டி பேசுகிற மாதிரி பேசுவாங்க. தேவதத்தாவுடைய உடம்பு பழைய மாதிரி ஆகிறப்போ பத்மினி ரொம்பவே கஷ்டமாக ஃபீல் பண்ணுவாங்க. அண்ட் அந்த பொம்மைங்க பத்மினி என்ன கனவு காண்றாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிற அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருந்தாங்க. ஸோ பத்மினியுடைய கனவில் அவருடைய ஹஸ்பண்ட் வரலை, பட் வேற யாரோ வர்றாங்க அப்படிங்கிறத அவங்களுடைய ஐலாஷ் கிட்ட இருக்க அந்த கேப் மூலமாக அவங்க பார்த்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டு இருந்தாங்க. பத்மினியுடைய குழந்தை பிறந்து கொஞ்சம் மாதங்கள் கழித்து அந்த பொம்மைகள் ரெண்டுமே ரொம்பவே பழசாயிருச்சு. ஸோ பத்மினி அந்த ரெண்டு பொம்மையும் தூக்கி போட்டலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க. அதனால் தேவதத்தா கிட்ட மறுபடியும் உஜ்ஜயின் போய் வேறு பொம்மைகள் வாங்கிட்டு வர சொல்கிறாங்க. இப்போது அந்த பொம்மைகள் ரெண்டு பேரும் இவங்க ரெண்டு பேர், அதாவது பத்மினி அண்ட் தேவதத்தா, இவங்க ரெண்டு பேர்த்தையும் ரொம்பவே குடும்பக்காரவங்க, ப்ரூட்ஸ் அந்த மாதிரிலாம் பேசிகிட்ருப்பாங்க. ஸோ தேவதத்தா உஜ்ஜயினுக்கு போகிறப்போ பத்மினி அவங்களுடைய குழந்தைய தூக்கிட்டு காட்டுக்கு போய் கபிலாவை பார்க்க போவாங்க. அண்ட் பத்மினியுடைய குழந்தைய பார்த்திங்கன்னா வெளியுலகத்துக்கே அதிகமாக காட்டாமல் இருப்பாங்க. அண்ட் அந்த குழந்தை பிறந்ததுலேருந்து சிரிக்காமலே இருக்கும். பத்மினி காட்டுக்கு போய் கொஞ்சம் நேரம் கழித்து கபிலாவை மீட் பண்ணுவாங்க. அவர் பழையபடி அவருடைய ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் எல்லாமே அவர் கிடச்சிரும். கபிலா பத்மினியை பார்த்த உடனே ஒன்றுமே சொல்ல மாட்டார். அண்ட் அந்த குழந்தையும் அவங்களையும் ரெஸ்ட் எடுக்க சொல்லுவார். தென் பத்மினி தனக்கு செஞ்ச துரோகத்தை எல்லாம் நினச்சி பார்ப்பார். தென் இப்போ எதுக்கு நீ வந்த அப்படிலாம் க்வெஸ்சன் கேட்பார். அதுக்கு பத்மினி ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க. அண்ட் அவங்களுடைய குழந்தை கபிலாவுக்கும் குழந்தை தான். பிகாஸ் கபிலாவுடைய உடம்பு இந்த குழந்தைக்கு வந்து அப்பா மாதிரி. ஸோ கபிலாவும் தன்னுடைய குழந்தைக்கு அப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 5 நாட்களாக பத்மினி கபிலா கூட இருக்காங்க. உஜ்ஜயின்லேருந்து திரும்பி வந்த தேவதத்தா பத்மினி கபிலாவை பார்க்க வந்திருக்கிறது தெரிஞ்சு கபிலாவை கொள்ளலான்னு சொல்லிட்டு ஸ்வாரோடு வருவார். அவர் கபிலாவை பார்க்க வர்றப்போ கபிலா தேவதத்தா கிட்ட நீ பழைய மாதிரியே மாறிட்டே அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது தேவதத்தா ஒரு நிமிஷம் அவருடைய பழைய காலங்களை பற்றி யோசிப்பாங்க. ரெண்டு பேருமே பகையை மறந்துடுவாங்க. அண்ட் இனி அவங்க மூணு பேரும் எப்படி வாழ போகிறாங்க அப்படிங்கிறத நினச்சி பார்ப்பாங்க. அண்ட் திரௌபதி மாதிரி 5 பேர் கூட இருக்கிறது சாத்தியமில்லை. ஸோ என்ன பண்ணலான்ட்டு யோசிக்கிறாங்க. அதனால் ரெண்டு பேருமே ஸ்வாட்ல வந்து சண்டை போடலாம் அப்படின்னு டிசிஷனுக்கு வராங்க. இந்த ஃபைட்டில் பார்த்திங்கன்னா ரெண்டு பேருமே இறந்துடுறாங்க. அண்ட் பத்மினி ரொம்பவே இப்போது கில்ட்டியாக இருக்காங்க. ஏன்னா அவங்களால தான் ரெண்டு பேருமே இறந்துட்டாங்க அப்படின்னு. ஸோ அந்த குழந்தைய பகவதா நரேட்டர்கிட்ட கொடுத்து அந்த குழந்தைய இங்கே இருக்க ட்ரைப் பீப்புள்கிட்ட கொடுத்துருங்க, ஹண்டர்ஸ் கிட்டே கொடுத்துருங்க. ஏன்னா அவங்க எல்லாருக்குமே கபிலாவை பிடிக்கும். ஸோ கபிலாவோட குழந்தைன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்பவே சந்தோஷமாக அந்த குழந்தைய வளர்ப்பாங்க. அந்த குழந்தைக்கு 5 வயசானதுக்கப்புறமா தேவதத்தாவுடைய அப்பாவான வித்யாசாகரா கிட்டே கொடுத்துருங்க, அது தேவதத்தாவோட குழந்தைன்னு சொல்லி. அண்ட் அவங்க இப்போது கபிலா அண்ட் தேவதத்தா ரெண்டு பேர்த்துடைய உடம்போடு சேர்ந்து உடன்கட்டை ஏறப்போகிறதா சொல்கிறாங்க. அண்ட் சதி அப்படிங்கிற ஒரு ப்ராக்டிஸ் இப்போ நடக்குது. பகவதாவும் அதே மாதிரி அந்த குழந்தைய ஹண்டர்ஸ் கிட்டே கொடுத்துட்றாங்க. தி நெக்ஸ்ட் சீனில் பார்த்திங்கன்னா வேற ஒரு ஆக்டர் ரொம்பவே பயந்து ஓடி வர்றாரு. அவர் பகவதா கிட்ட தான் ஒரு ஹார்ஸ் நேஷனல் ஆந்தம் பாடுறத பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயந்து ஓடி வந்துட்ருக்காரு. அப்போது பகவதா ஹயவதனாவை பற்றி நினச்சி பார்க்குறாரு.
அண்ட் அந்த சமயத்தில் ஹயவதனா கூட காளி கோயிலுக்கு போன அவருடைய ட்ராமா குரூவில் இருந்த ஒரு ஆக்டர் ஒரு சின்ன பையனை கூட்டிகிட்டு வர்றாரு. அந்த பையன் ஒரு பொம்மையை வச்சுட்டு ரொம்பவே ரூடாக பிஹேவ் பண்ணிகிட்ருக்கான். அப்போ அந்த ஆக்டர், இந்த பையன் வந்து பிறந்ததுலேருந்து சிரித்ததே கிடையாது, அண்ட் இந்த பொம்மையை யார் தொட்டாலும் ரொம்பவே ப்ரூட்டலாக பிஹேவ் பண்ணுவான் அப்படிலாம் சொல்கிறாங்க. அண்ட் அப்போ தான் பகவதாவுக்கு இது பத்மினியுடைய குழந்தை அப்படிங்குன்னு புரிய வருது. ஸோ ஹார்ஸ் ஹெடட் மேனை பார்த்தேன்னு இவர் சொன்னார், அது ஹயவதனா தானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருப்பாரு. அப்போது அந்த ஆக்டர் என்ன சொல்லுவார்னா, நான் ஹார்ஸ் ஹெடட் மேனை பார்க்கல, நான் ஒரு ஹார்ஸ் பாடினதை பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவார். இது எப்படி நடக்க முடியும்? எப்படி ஹயவதனா ஃபுல் ஹார்ஸாக மாறினா நினச்சிட்ருக்கப்போ ஹயவதனா ஒரு ஃபுல் ஹார்ஸோடைய உருவத்தில் ஸ்டேஜில் வருவாங்க. அப்போ பகவதா என்ன நடந்துச்சுன்னு கேட்பாங்க. அப்போ ஹயவதனா தான் காளி கோயிலுக்கு போய் வேண்டுறப்போ காளி தேவி அவர் சொல்ல வந்ததை ஃபுல்லாக கேட்காம அவரை ஒரு ஃபுல் ஹார்ஸாக மாற்றிடும். ஆக்சுவலி அவர் ஐ வாண்ட் டு பிகம் அ கம்ப்ளீட் அப்படின்னு சொல்லுவார். அதுக்கப்புறமா அவர் மேன்னு சொல்ல வருவார். பட் அதுக்கு முன்னாடி காளிதேவி அவருடைய ஹார்ஸோடைய ஃபேஸை பார்த்துட்டு ஃபுல்லாக ஹார்ஸாக மாற்றிடுவாங்க. பட் இருந்தாலும் இப்போயும் ஹயவதனா அவரோட கம்ப்ளீட்டான ஒரு உருவத்தில் இல்லைன்னு ஃபீல் பண்ணுவார். பிகாஸ் அவர் இன்னும் அந்த ஹியூமனுடைய வாய்ஸ் தங்கிட்ட இருக்கிறத ஒரு கர்ஸாக பார்ப்பார். ஹயவதனா கொஞ்சம் நேரம் கழித்து சிரிப்பார். ஹயவதனா சிரிக்கிறத பார்த்து அந்த பையன் சிரிப்பான். ஸோ பிறந்ததுலேருந்தே சிரிக்காத அந்த பையன் ஹயவதனா சிரிப்பை பார்த்து சிரிக்கிறத நினச்சி எல்லாருமே வியந்து பார்ப்பாங்க. அந்த லிட்டில் பாய் மறுபடியும் ஹயவதனாவை சிரிக்க சொல்லி கேட்பான். பட் இந்த தடவை ஹயவதனா ரொம்பவே ட்ரை பண்ணுறாரு. கடைசியில் அவர் உண்மையான குதிரை எப்படி கத்துமோ அதே மாதிரி கத்துறாரு. அதாவது அவருடைய ஹியூமன் வாய்ஸ் போய் ஒரு கம்ப்ளீட் ஹார்ஸாக மாறிடுறாரு. ஸோ அட்லாஸ்ட் ஹயவதனா ஒரு கம்ப்ளீட் ஃபிகராகவும் அந்த லிட்டில் பாய் எல்லாரையும் போல சிரிக்க ஆரம்பிச்சிட்டான். அண்டு அந்த பையனை இனிமேல் தேவதத்தாவுடைய அப்பாவான வித்யாசாகரா கிட்டே கொண்டு போய் சேர்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க. எண்ட் ஆஃப் தி பிளேயில் எல்லாரும் மறுபடியும் விநாயகர்கிட்ட வேண்டிக்கிற மாதிரி முடிக்கிறாங்க. அண்டு முடிக்கிறப்போ மறுபடியும் தேவதத்தா, பத்மினி அண்ட் கபிலா மூணு பேர் ஸ்டேஜுக்கு வருவாங்க. இதோடு அந்த பிளே முடியுது. இந்த பிளே என்னதான் ரொம்பவே சின்னதாக இருந்தாலும் நிறைய இன்சிடென்ட்ஸ் இதில் இருக்குது. அண்ட் இது உண்மையான டெக்ஸ்டை டைம் கிடச்சா கண்டிப்பாக ரீட் பண்ணுங்கள். எல்லாத்துக்குமே இதை படித்தவுடனே ரொம்பவே பிடிக்கும். ஐ அஷூர் தட் நிறைய தீமை கிரீஷ் கர்நாட் இதில் அப்படியே பேக் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லலாம். அண்ட் பகவதாவும் பிளே நடக்க நடக்க ஆடியன்ஸ் கிட்ட பேசுகிற மாதிரி நிறைய ஃபன்னெல்லாம் வந்து க்ரியேட் பண்ணியிருப்பார். இந்த ஒரு பிளே பார்த்திங்கன்னா நான் கம்ப்ளீட்டாக ரீட் பண்ணிட்டேன். பட் ஃபுல் இன்ஃபர்மேஷன் இந்த ஒரு வீடியோவில் கொடுக்க முடியல. ஸோ ஏதாவது டவுட்னா கண்டிப்பாக கேளுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன். அண்ட் இந்த டாப்பிக்கும் யாரோ ஒருத்தர் சஜஸ்ட் பண்ணியிருந்தீங்க, அதனால தான் இந்த ஒரு ஃபுல் டெக்ஸ்ட் நான் ரீட் பண்ணி போட்டிருக்கேன். இதை உங்களுடைய கலீக்ஸ்க்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.